ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம். எதனால் நெய்யபிஷேகம் செய்கிறார் என்றால், ஐயப்பன் நைஷ்டிக பிரம்மச்சாரி. நைஷ்டிக பிரம்மச்சாரி விரதம் இருப்பதால் அவருடைய உடம்பு சூடாகிவிடும் என்று மனதில் மனோபாவம் கொண்டு இந்த சூட்டை தணிக்கக்கூடிய ஒரே மருந்து பசு நெய் ஒன்றுதான். அதை பிரதானமாக வைத்து சுவாமிக்கு அந்த நெய்யை அபிஷேகம் பண்ணி அதை பிரசாதமாக எடுத்துச் செல்கிறோம். இந்த நெய் அபிஷேகமானது அந்த 5 நாட்களும் நடைபெறும். கடைசி நாளன்று சுவாமிக்கு மேலே விபூதி நிறைய போட்டு கையில் ருத்ராட்சம் மாலை கொடுத்து ஒரு வடிவம் ஒன்று வச்சு தவக்கோலம் இருப்பதாக சுவாமிக்கு அலங்கரித்து விளக்கேற்றி நடை சாத்தி விடுவார்கள். நடை சாத்தி 30 நாளைக்கு சுவாமி அந்த விபூதியிலையும் தவக்கோலத்தில் தான் இருப்பார். மறுபடியும் அடுத்த மாதம் நடை திறக்கிற போது சுவாமிக்கு அந்த விளக்கேற்றி அன்று பூஜை கிடையாது. மறுநாள் இந்த 5 நாளும் சிறப்பாக இந்த நெய் அபிஷேகம் செய்வது வழக்கம். ஐயப்பனுக்கு மிக முக்கியமான ஒரு நைவேத்தியம் இருக்கிறது. அது என்னவென்றால் பானகம். இந்த பானகம் என்பது ஆதி காலத்திலிருந்து சிறப்பாக செய்யப்படும் ஒரு நைவேத்தியம். அதற்கு தேவை வெல்லம், சுக்கு இரண்டையும் தண்ணீரில் கரைத்து அதை லேசாக சூடு பண்ணி அந்த பானகத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக இப்பொழுதும் சபரிமலையில் தினசரி அறிவுராசனன் முடிந்தவுடன் வழங்குகிறார்கள். ஐயப்பன் பூஜையில் ஒவ்வொருவரும் பிரியப்பட்ட மாதிரி சக்கரப்பொங்கல், சுண்டல் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான ஒரு நைவேத்தியம் சுவாமிக்குன்னு இருக்குது. அது என்னடானா, அது இந்த பானகம் ஒன்று தான். இந்த பானகத்தை நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். அதில் பாருங்கள், அந்த பானகத்தில் வந்து சுக்கு இதெல்லாம் கலக்கிறதுனால நமக்கு அதை அருந்தும் பொழுது உடலில் உள்ள சகலவிதமான வாயுக்களும் சென்றுவிடும், ஸ்டமக் ரொம்ப க்ளீனாகிடும். அது ஒரு மெடிசன் மாதிரி. ஏன்னா ஐயப்பன் வந்து வைத்திய சாஸ்தா, வேத சாஸ்தா. வைத்திய சாஸ்தாங்கிற போது இந்த பானகத்தை நைவேத்தியமாக கோவிலில் பிரதானமாக அதை செய்து கொடுக்கிறார்கள். எனவே பக்தர்கள் ஒவ்வொருவரும் அதுக்கு இன்னும் ரொம்ப செலவாக போகிறதில்லை. சும்மா கொஞ்சம் வெள்ளம், கொஞ்சம் உள்ள சுக்கு தண்ணியில் கரைச்சி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக கொடுத்துருந்தான்.